வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 9/10/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அக்டோபர் வெள்ளிக்கிழமை சார்வரி புரட்டாசி 23ஆம் தேதி. இன்று தேய்பிறை அஷ்டமி. இன்று பிற்பகல் 1:28 முதல் நாளை பிற்பகல் 1:22 வரை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:02, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:27 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:01 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று காலை 6:01 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் கேட்டை மூலம். இன்றைய தத்துவம் கல்வி, அனுபவம், ஞாபக சக்தி, இந்த மூன்றையும் உன்னிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது. இன்றைய ராசி பலன்கள். மேஷம், வாழ்க்கையில தாராளமான மனப்போக்கை உருவாக்குங்க. உங்கள் வாழ்க்கை நிலைமைகள் பற்றி புகார் சொல்லுவதும் மனமுடைந்து போவதும் எந்த பயனையுமே தராதுங்க. பிச்சை காரடை போன்ற சிந்தனை தான் வாழ்க்கையோட நறுமணத்தை அழித்து போதும் என்ற எண்ணத்தோட வாழ்வது தான் உங்களுக்கு சிறந்ததுங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் பணத்தை செலவிட வேண்டியதில்லை. ஏன்னா வீட்டோட பெரியவர் யாராவது இன்றைக்கி உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியுங்க. தேவைப்பட்டா நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவாங்க. நீங்கள் பகிர்ந்து கொண்ட நல்ல நேரங்களை நினைவுபடுத்துவதன் மூலம் நட்பை புதுப்பித்து கொள்வதற்கான நேரங்க. நீங்கள் ஒரு பெரிய நாள் விடுமுறையில் செல்வதாக இருந்தால் கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் இல்லாத நேரத்திலும் வேலைகள் ஸ்மூத்தாக நடக்குங்க. ஏதாவது காரணத்தினால் ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் திரும்பி வந்ததும் எளிதாக தீர்த்து விடுவீங்க. உங்கள் உடலை சரி செய்ய நீங்கள் இன்னும் பல முறை யோசிப்பீங்க. ஆனால் மற்ற நாட்களை போல் இந்த திட்டமும் வீட்டிலேயே இருக்குங்க. இதுவரை சாபமடைந்ததை போல் உங்கள் வாழ்வு இருந்தாலும் இன்றைக்கி இனிமையான வரத்தினால ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அது உங்கள் இருவருக்கும் உண்டான அன்பை உணரக்கூடிய தருணமாக இருக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க கிட்ட பேசும்போது அமைதியாக இருங்க, மற்றவங்க சொல்வதை மட்டும் கேளுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க கிட்ட கோவப்படாமல் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் நன்றாக நடைபெறும். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ரிஷபம், குழந்தையை போன்ற இயல்பு வெளிப்பட்டு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் செல்வத்தை எவ்வாறு சேமிக்கிறது அப்படின்னு திறமையை கற்றுக்கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திறமையை கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்கள் பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். பள்ளிக்கூட ப்ராஜெக்டுகள் பற்றி இளையவர்கள் சில அறிவுரை கேட்கலாம். மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்க. முடிஞ்ச வர அந்த ரொமான்டிக்காக ஆக்கிடுங்க. உங்கள் தொழில் வளத்தை மேம்படுத்த தொழில் திறமையை கட்டுப்படுத்துங்க. உங்கள் துறையில் வரம்பில்லாத வெற்றியை பெற போகிறீங்க. உங்கள் கை ஓங்க எல்லா திறமைகளையும் பயன்படுத்துங்க. ஒரு நல்ல மாலை பெற நீங்கள் நாள் முழுவதும் விடாமுயற்சியோட
பணியாற்ற வேணுங்க. இன்னைக்கு உங்கள் துணை உங்களை புகழ்ந்து மீண்டும் உங்கள் மேலே காதல் வயப்படுவாங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் மற்றவங்க கிட்ட ஆதரவு கிடைக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதை தெரிய வருங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்குங்க. அது மற்றவங்க கிட்ட உங்களுக்கு நன்மதிப்பையும் உயர்த்துங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். மிதுனம். விதியை நம்பி இருக்காதீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யுங்க. ஏன்னா அதிர்ஷ்ட தேவதை ஒரு சோம்பேறிங்க. இன்னைக்கு உங்கள் கிட்ட முன்வைக்கப்படும் முதலீடு திட்டங்களை இரண்டு முறை பாருங்கள். வீட்டு வேலைகளை முடிக்க பிள்ளைங்க உதவி செய்வாங்க. உங்கள் அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பாங்க. அது உங்கள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். பெரிய நிலபேரங்களை முடிக்கும் நிலையில் இருப்பீங்க. பொழுதுபோக்கு ப்ராஜெக்டுகளை ஒருங்கிணைக்கும் நிலையிலையும் இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த நேரத்திலையும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தை பார்க்கலாம். வேலை அழுத்தத்தினால உங்கள் திருமண வாழ்க்கை சில காலமாக பாதித்து வருதுங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பாதிப்பு நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளும் மனநிலை ஏற்படுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. இல்லை உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்படுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமா புத்துணர்ச்சி அடைவீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கடகம். மற்றவங்களோட வெற்றிக்காக அவங்கள பாராட்டி அனுபவிக்கும் வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள்லையும் பணம் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. இதனால் இன்றைக்கி உங்கள் பணத்தை சேமிக்க யோசிக்கவும், இல்லைன்னா நீங்கள் மிகவும் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க. குடும்பத்தினர், குழந்தைகள் மற்றும் நண்பர்களோட செலவிடும் நேரம் உங்கள் சக்தியை புதுப்பிக்க முக்கியமானதாக இருக்குங்க. நியாயமான தாராளமான அன்புக்கு பரிசு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் நேரடியாக பதில்கள் தராவிட்டால் உடன் பணிபுரியறவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. இன்னைக்கு ஓய்வு நேரத்தை பயன்படுத்த உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்க நீங்கள் திட்டமிடலாம். உங்கள் துணையின் மிக ரொமான்டிக் மறுபக்கத்தை இன்னைக்கு பார்ப்பீங்க. அது உங்கள் இருவருக்கும் உண்டான நெருக்கத்தை அதிகரிக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமா மகிழ்ச்சி உண்டாகுங்க. வீட்டில் பாராட்டும் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு உயரும். உங்கள் தொழிலில் நல்ல லாபம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துக்குமே மற்றவங்க சாதகமான உதவியாக இருப்பாங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் 6 நிறம். சிம்மம். விசேஷ முன்னெச்சரிக்கை தேவை. குறிப்பாக திறந்து வச்ச உணவை சாப்பிடும்போது ஆனால் தேவையில்லாத அழுத்தம் தேவையில்லைங்க. அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ரியல் எஸ்டேடு மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு நல்ல நாளுங்க. தேவைப்பட்டால் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவாங்க. காதலில் இரக்கங்களை எதிர்கொள்ள தைரியத்தோடையும் உற்சாகத்தோடையும் இருங்க. தகுதியுள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பண பயன் கிடைக்கும். உங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா பல முறை உங்கள் மனதில் நினைத்து உங்கள் விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்க கூடுங்க. இன்றும் நீங்கள் அவ்வாறு ஏதேனும் செய்ய நேரிடும். மற்றவர்கள் உங்களை பற்றி கூறிய ஒரு தவறான விஷயத்தினால உங்கள் துணை உங்கள் மேலே கோபம் அடையலாங்க. ஆனால் உங்கள் அன்பும் அரவணைப்பும் அவங்கள சமாதானப்படுத்திவிடும்.
இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நினச்ச காரியங்கள் நினச்சபடி நடக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில்கள் மூலமா நல்ல லாபங்கள் உண்டாகுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போங்க, அப்போ தான் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. கன்னி, வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும்போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்குங்க. பண லாபத்தை தரும் அறிவுபூர்வமான புதிய ஐடியாக்கள் சொல்வீங்க. குடும்பத்தில் புதிய முயற்சி தொடங்க ஏற்ற நாளுங்க. அது பெரிய வெற்றியாக அமைய மற்றவங்களோட உதவியை பெற்றிடுங்க. உங்கள் அன்புக்குரியவங்க அல்லது துணைவர்கிட்ட இருந்து வரும் ஒரு நல்ல தகவல் இன்றைய நாளோட நல்லெண்ணத்தை மேம்படுத்தும். வேலை இடத்துல புதிய பிரச்சனைகள் எழும். குறிப்பாக நீங்கள் டிப்ளமேட்டிக்காக விஷயங்களை கையாளவிட்டால் இன்றைக்கி உங்கள் கால அட்டவணையில் இருந்து உங்களுக்காக நேரத்தை எடுக்க முடியாதுங்க. ஆனால் சில அவசர உத்தியோகபூர்வ வேலைகள் காரணமாக உங்கள் திட்டங்கள் தோல்வியடையும். விட்டு கொடுத்து வாழ்வது தான் திருமண வாழ்க்கை என நீங்கள் நம்புகிறீங்களா? அப்படி என்றால் திருமணம்தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிக இனிமையான சம்பவம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் உணருவீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேளிக்கைகளில் ஈடுபடுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க கிட்ட ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்கனால காலதாமதமான செயல்கள் எல்லாம் நடக்குங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். துலாம், அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்துடுங்க. உடலை ஃபிட்டாக வச்சுக்கொள்ள ரெகுலராக ஹெல்த் கிளப்புக்கு போங்க. நீங்கள் அதிக செலவு செய்வதை தடுக்கும்போது தாங்க உங்கள் பணம் உங்களுக்கு வேலைக்கு வரும். இன்றைக்கி நீங்கள் இந்த விஷயத்தை நல்லாவே புரிஞ்சு கொள்ள முடியுங்க. உங்கள் அழகான இயல்பும் நல்ல பர்சனாலிட்டியும் புதிய நண்பர்களையெல்லாம் உருவாக்குங்க. இன்றைக்கி தொடர்பு கொள்ளவும் அதிகரிக்கவும் உதவியாக இருக்குங்க. உங்கள் அன்புக்குரியவர் கடமை உணர்வை எதிர்பார்ப்பாங்க. உங்கள் வெற்றி இடையூறு செய்ய நினைக்கிறவங்க இன்றைக்கி உங்கள் கண் எதிரியே மோசமான வீழ்ச்சியை சந்திப்பாங்க. ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்க நீங்கள் ஒரு நல்ல நாளை கழிக்கலாங்க. இன்றைக்கி உங்கள் துணை ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு உதவி புரிவாங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிக்குங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விருச்சிகம், இரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் கூட்டம் அதிகமான பேருந்தில் பயணம் செய்யும்போது தங்களோட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் இயந்திர பொருட்களை பழுதடைவதனால உங்கள் பணம் செலவாக கூடுங்க. அதனால் கவனமாக இருங்க. அந்த இயந்திரம் ஆரம்பத்தில் பழுதாகும் போதே முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சரி பண்ண பாருங்கள். அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா தான் பணம் உங்களுக்கு செலவாகிற அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். தபாலில் வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வருங்க. உங்கள் காதலை யாராலுமே பிரிக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் இதுவரை ஆஃபீஸில் உங்கள் எதிரியாக நினச்ச ஒருவர் உண்மையிலே உங்களோட நலம் விரும்பி அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. ஒரு நல்ல மாலை பெற நீங்கள் நாள் முழுவதும் விடாமுயற்சியோடு பணியாற்றணுங்க. இன்றைக்கி நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டத்தையுமே உங்கள் துணையோட அன்பில் மறந்துடுவீங்க.
இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது ஒரு செயலை செய்யும் போதும் ரொம்ப கவனமாக யோசிச்சு பண்ணுங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுங்க, அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். தனுசு, அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் மிக சரியாக இருக்குங்க. நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படுங்க. நண்பர்களோட நேரத்தை நல்லாவே செலவிடுறீங்க, ஆனால் வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனமாக இருங்க. உங்கள் காதலன் துணையில் மற்றொரு இனிமையான பக்கத்தை இன்றைக்கி நீங்கள் காண்பீங்க. வேலையில் தவறை ஒப்புக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையுங்க, ஆனால் அதை எப்படி இம்ப்ரூவ் செய்கிறது அப்படிங்கிறத ஆய்வு செய்யணுங்க. நீங்கள் புண்படுத்தியவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்க. எல்லோருமே தவறு செய்கிறவங்க தான், ஆனால் அதையே திரும்பவும் செய்கிறவங்க முட்டாள் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. சரியான நேரத்தில் ஓடுவதோடு அன்புக்குரியவங்களுக்கு நேரம் கொடுப்பது அவசியங்க. இதை நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க, ஆனால் இன்னும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்க முடியாதுங்க. உடல் ரீதியாக நெருக்கம் உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே இன்னைக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் செய்கிறது கைகூடி வருங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் உண்டான அன்பு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தருங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. மகரம், தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாங்க, ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டுங்க. நிலைமை சமாளிக்க உடனடியாக ரியாக்ட் பண்ணவே கூடாதுங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் செய்வதற்காக அதிகமாக செலவு செய்யாதீங்க. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரோட மாலை பொழுதை கழிக்க ஏற்பாடு செய்யுங்க. தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலமாக மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சிகரமான ஆதரவை அளிக்க முடியுங்க. உங்களை வெளிப்படுத்தி கொண்டு கிரியேட்டிவ் இயல்புள்ள வேலையில் ஈடுபடுவதற்கு நல்ல நேரங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் மனைவியோட நேரத்தை செலவிட போதுமான நேரமும் கிடைக்குங்க. உங்கள் அன்பை பார்த்து உங்கள் காதலி இன்றைக்கி உற்சாகமாயிடுவாங்க. இன்றைக்கி உங்கள் துணை தன்னுடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட நற்பெயர் கிடைக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு அலைச்சல் உண்டாகுங்க. அந்த அலைச்சல்கள் மூலமா நல்ல லாபமும் ஏற்படுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபகரமான நாளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். கும்பம், நிதானத்தை உரசி பார்த்தீங்கன்னா வாக்குவாதமும் மோதலும் தாங்க ஏற்படும். மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாளுங்க. குழந்தையோட உடல் நலக்குறைவு உங்களை பிஸியாக வச்சுருக்கோம். நீங்கள் உடனடியாக கவனிக்க வேண்டியிருக்கும். சரியான அறிவுரை பெற்றிருத்தல், நீங்கள் சற்று அலட்சியமாக இருந்தால் நிலைமை மோசமாகிடும். நீண்ட காலமாக தீராமல் உள்ள தகராறை இன்றைக்கி தீர்த்திடுங்க. நாளை என்பது மிகவும் தாமதமாக இருக்கலாங்க. எந்த கூட்டு முயற்சியிலும் ஈடுபடாதீங்க. பார்ட்னர்கள் உங்களை பயன்படுத்தி கொள்வாங்க. இன்றைக்கி டிவி அல்லது மொபைல் போன்றவற்றில் ஏதாவது படம் பார்ப்பதில் நீங்கள் இவ்வளவு பிஸியாக இருப்பீங்க. நீங்கள் முக்கியமான வேலை செய்ய மறந்து விடுறீங்க.
உங்கள் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை காரணம் காட்டி இன்னைக்கு உங்கள் துணை சண்டையிடக்கூடுங்க. அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றி உண்டாகுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுப செய்திகள்லாம் உங்களை தேடி வருங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கனவு நனவாகுங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண்ணாறு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மீனம், சக்தியை மீண்டும் பெற முழு ஓய்விடுங்க. உங்களுக்கு எங்களுடைய அறிவுறுத்துதல் என்னன்னா, மது பீடி போன்ற பொருட்களில் பணம் செலவழிக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க. இதோடவே உங்கள் பொருளாதார நிலைமை பாதிக்கப்படுங்க. ஒரு குழந்தையோட ஆரோக்கியம் சிறிது கவலையும் தரலாங்க. காதலில் ஆனந்த பரவசத்தை சிலர் காண்பாங்க. இன்றைக்கி நீங்கள் செழுமையான காதல் சாக்லேட்டை உண்டு கழிப்பீங்க. அதோடு இன்றைக்கி மகிழ்ச்சியும் அதிகரிக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு நிறைய ஓய்வு கிடைக்குங்க. ஆனால் அப்போது கூட நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்ய முடியாது. உங்கள் களிப்பான திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி மிக அழகான நாளுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுபிச்சம் உண்டாகுங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம்.